ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தக்காளி மீட்டர். இந்த சேனலில் ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரீஸோட ரேங்கிங்ஸ், ரேட்டிங்ஸ், அவுட்லைன்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 2022 இதுவரை ரிலீஸ் ஆன படங்களில் டாப் 5 மஸ்ட் வாட்ச் மூவிஸ் அப்படிலாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க படம் டீப் வாட்டர். ஏட்ரியன் லின் டேரக்ஷனில், அமேசான் பிரைம்லையும் ஹுலுலையும் டேரக்டாக ரிலீஸ் ஆன படம் தான் டீப் வாட்டர். இந்த படத்துக்கு IMDb 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தில் அனாடி ஆர்மாஸ், பென் அஃப்லெக்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. கதையோட அவுட்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, மெலிண்டாவும் விக்கும் லூசியானால அவங்க பொண்ணு ட்ரிக்ஸியோட செட்டில் ஆகியிருக்கிறாங்க. மெலிண்டாக்கும் விக்குக்கும் பெருசாக ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதனால மெலிண்டா விக்குக்கு தெரிஞ்ச மாதிரியே இன்னொருத்தனோட அஃபேர் வச்சுருப்பா. இது விக்குக்கு தெரியும், ஆனால் கண்டுக்க மாட்டான். கொஞ்ச நாள் போக போக மெலிண்டா யார் கூடலாம் அஃபேர் வச்சுருக்காங்களோ அவங்களாம் செத்து போயிடுறாங்க. மெலிண்டாக்கு விக்கு தான் கொலை பண்ணுறான் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் ப்ரூஃப் இருக்காது. கடைசியில் யார் அந்த கொலையெல்லாம் பண்ணுனா, ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணுனாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. செம்மா படம், கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங். ஆனால் இந்த படத்தை மெச்சூர் ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஃபோர்த் பிளேஸில் இருக்க படம் நோப். ஜார்டன் பீலே டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் மூவி தான் நோப். இந்த படத்துக்கு IMDb 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓஜே ஹேவுட்னு ஒருத்தனோட அப்பாவை ஒரு நாள் வானத்திலிருந்து வந்து விழுகிற ஒரு காயின் கொன்றுது. இதை பார்த்த ஓஜே எது அவங்க அப்பாவை கொன்னுச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். அதுக்காக அந்த இடத்துல செக்யூரிட்டி கேமரா செட்டப் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி மானிட்டர் பண்ணும்போது வானத்தில் ஒரு மேகம் மட்டும் மூவ் ஆகாமல் இருக்கிறத பார்க்குறான். திடீர்னு ஒரு நாள் அதுலேருந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒன்று வந்து ஒரு ஊரையே காலி பண்ணுறதை கண்டுபிடிக்கிறான். இதை வெளியே சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த ஏலியனை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறான். கடைசியாக அந்த ஏலியன் கிட்ட மாட்டாமல் அதை எப்படி ஃபோட்டோ எடுத்தான் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாஸ்டாலஜிக்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினே சொல்லலாம். கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங். தேர்ட் பிளேஸில் இருக்க படம் ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கில். வில்லியம் பிரண்ட் டேரக்ஷனில், 2022 ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் ஹாரர் படம் தான் ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கில். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆன ஆர்ஃபன் படத்தோட ப்ரீக்வல். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்கள். ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கில்லோட பிளாட் என்னென்னா, லீனான ஒரு பொண்ணு ஒரு பைத்தியக்கார இன்ஸ்டியூட்லேருந்து தப்பிச்சு கனெக்டிகேட் வந்துடுறா. அங்கே இவ்வளோ மாதிரியே இருக்க எஸ்தர்னு ஒரு பொண்ணு காணாமல் போயிருப்பா. அவளோட ரெசம்பிளன்ஸ் இவளுக்கு இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு போய் நான் தான் உங்கள் காணாமல் போன பொண்ணுன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் சேர்ந்துடுறா. என்னதான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை வருது. கடைசியில் அந்த வீட்டில் என்ன ஆச்சு, காணாமல் போன எஸ்தர் யார், இவளோட நாடகத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு இந்த படம் செம்மையாக கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்க படம் த பேட்மேன். மேட்ரிக்ஸ் டேரக்ஷனில், 2022 ரிலீஸ் ஆகி செம்ம கலெக்ஷன் பண்ண படம் தான் த பேட்மேன். இந்த படத்துக்கு IMDb 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஹாலோவீன் அன்னைக்கு கோத்தம் சிட்டியில் டான் மிச்சல்னு ஒரு மேயர் ரிட்லர்னு ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். போலீஸோட ஹெல்ப்போட பேட்மேன் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வரிசையாக பவரில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களாக சாகிறப்ப ஒவ்வொரு கொலையிலையும் பேட்மேனுக்கு ஒரு மெசேஜை விட்டுட்டு போயிடுறான். நடக்கிற ஃபஸ்ட்டு கொலையிலேருந்து எல்லா கொலைக்கும் பேட்மேனுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அது என்னன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு சொல்கிறத விட இது ஒரு ரியலிஸ்டிக்கான சீரியல் கில்லர் படம்னே சொல்லலாம். ஒவ்வொரு கொலையும் அந்தளவுக்கு ப்ரீப்ளான்டாக இருக்கும். படத்தில் நடிச்சிருந்த ராபர்ட் பேட்டின்சன் செம்மையாக நடிச்சிருப்பார். படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் தமிழ் டப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க படம் எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். 2022 டேனியல் குவான் அண்ட் டேனியல் ஷேர்னட் டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி மூவி தான் இந்த எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். இந்த படத்துக்கு IMDb 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, எவ்வளின்னு ஒருத்தி ஒரு லாண்ட்ரி நடத்திட்டு இருப்பா. இவளோட ஹஸ்பண்ட் எப்படா இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி அவள் பொண்ணு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவ தான் என் லவ்வர் அப்படின்னு சொல்லுவாள். இது பத்தாதுன்னு டேக்ஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி கேட்கலாம்னு ஐயர் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப அவளோட ஹஸ்பண்ட் உடம்பில் ஏதோ ஆவி புகுந்த மாதிரி அவன் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். அப்புறம்தான் பார்த்தா இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் இருக்கவங்க இவங்களோட கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாங்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஆனால் கொண்டு போன விதம் செம்மையாக இருக்கும். பேரலல் யூனிவர்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு வித்தியாசமாக நிறையா பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்து வாட்சிங். இந்த படமும் தமிழ் டப்பில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருந்த படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.